மணிப்பூர் கலவரம் தொடர்பான வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மணிப்பூரில் வன்முறை வெடித்தது. குறிப்பாக மொய்த்தி சமூகத்தினரை பட்டியல் பிரிவில் சேர்க்க எதிர்ப்பு தெரிவித்து கடந்த May 3 நடைபெற்ற அந்த பேரணியில் வன்முறை வெடித்தது. அதன்பின் பல்வேறு அசம்பாவிதங்கள் அந்த மாநிலத்தில் அரங்கேறியிருந்தன. இந்த நிலையில் பெண்களை நிர்வாணப்படுத்தி வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த காட்சிகள் வெளியாகி நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாக மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முற்றிய குற்றவாளிகளின் பெயர் புகைப்படம் வெளியான நிலையில் இரண்டாவது நபர் பற்றிய தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் பிரேன் சிங் ஊடகங்களுக்கு பேட்டியளித்திருக்கிறார். அந்த காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். As of now, one has arrested yesterday, and recently I got one information, another one also arrested now. And this interrogation is going on. I don't want to make it more elaborate. As of now, one has arrested yesterday, and recently I got one information, another one also arrested now. And this interrogation is going on. I don't want to make it more elaborate. மணிப்பூர் கொடூரம் தொடர்பாக மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். சுசித்ரா, விவரம். May 4 மணிப்பூரில் நடைபெற்ற வன்முறையின் பொழுது பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டது தொடர்பாக 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதல்வர் பைரன் சிங் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கார். ஏற்கனவே நேற்று நள்ளிரவில் ஹிரேந்தாஸ் என்பவர் கைது செய்யப்பட்டதில் தற்பொழுது இரண்டாவதாக ஒருவர் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அம்மாநில முதல்வர் வெளியிட்டார். அந்த அதாவது கிடைக்கப்பட்டுள்ள வீடியோ ஆதாரங்கள் அடிப்படையில் அதில் இருக்கும் அனைவரையும் கைது செய்து உரிய நடவடிக்கை என்பது வழங்கப்படும். அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை என்பது நிச்சயமாக வழங்கப்படும் என்ற ஒரு தகவலை தற்பொழுது அம்மாநிலத்தினுடைய முதல்வர் பைரன் சிங் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக அந்த வீடியோ கண்டிப்பாக சுசித்ரா, மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.